வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா, நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது. நான் எந்த ஒரு எனக்கும் என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், அது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இதை வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா, இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதாக நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக சென்னை மாவட்ட மக்கள், இந்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட மக்கள், அதே போல் தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் தண்ணி வடியலை. நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில் இந்த ஏரல் பகுதியில் போய் மக்களை சந்திச்சிருந்தேன். நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன். நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இருக்கின்றேன். இன்னும் அவங்க பாதிப்புலேருந்து வெளில வரல. நம்மளுடைய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கே இன்னும் களத்தில் தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அதை வந்து புரிந்து கொண்டு மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை போயிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க புரிந்து கொண்டு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர்கள் இருக்க நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நம்முடைய நிதியாக தான், நம்முடைய வரியாக தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னு தான் மீண்டும் மரியாதையாக கேட்கறோம். வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகளில் ஒரு நாகரீகம் வேண்டும். நான் என்ன அநாகரீகமாக பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தம் அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கிறத அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா இல்லை நான் தெரியாம கேட்கறேன். இல்லை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் திருப்பி அதை மாற்றிக்கிட்டேன்ல, மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணாலும் சொல்ல. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான், இட்ஸ் அ பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை, சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா? ஒரு 3 மாதம் சொன்னார். என்னாச்சுண்ணா விளைவு? விளைவு என்னாச்சுன்னா, இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றார். கிளிப்பிள்ளையை சொல்வது போல, இல்லை இல்லை நான் சொன்னது சரிதான், சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு, என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பாலா அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன். ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுடுவாங்கடா. ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது. ரகு தாத்தான் இன்டர்நெட்லாம் வருது. அந்தளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சு இவங்களை வெளியனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும், இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியனுப்புறேன் இந்த மாதிரி. ஆனால் டிஎம்கே எப்படின்னா, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட்டை பிடிச்சிட்டோம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 2024 இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை திறக்காம ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலா அவர்களும். இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போறாருன்னா, அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போறது இல்லை. இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க. இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்கார். இது எப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி வரும், ஒரு கிளாக் உடஞ்சி போயிடும், ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம், என்னடா உடைச்சிட்டிங்களாம் பாரு அண்ணே, 400 வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே. உடனே வடிவேல் சொல்லுவோம், அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி திமுக என்கின்ற 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறாக பீஸ் பீஸாக ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல. அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும், அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது. ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு. மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் 4 சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு, 4 காஸ்ட்.
நான்கு சாதி தான் நாங்க நம்புறோம். பெண்கள் சாதி, ஏழைகள் சாதி, இளைஞர்கள் சாதி, விவசாயிகள் சாதி. இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்கணும், நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம். அதான் எங்களுடைய காரியம், அதான் எங்களுடைய இலக்குன்னு. அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார், வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் உமன், காஸ்ட் ஆஃப் யூத், காஸ்ட் ஆஃப் ஃபார்மர், காஸ்ட் ஆஃப் புவர். நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது. இதுல புவர் என்கின்ற சாதி, ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம். அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும், அப்பர் மிடில் கிளாஸ் கொண்டு போயிடணும். மிச்ச மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி சாதி வாரி கணக்கு எடுப்பதற்கு கமிஷன் போட்டாங்க, நமக்கு பல இடத்துல தெரியும். அந்த கமிஷன் அறிக்கையில் எங்கே போச்சு? இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க, அதையே ரிலீஸ் பண்ணல. இன்னைக்கு பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திய பிறகு எல்லாம் கத்தி எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தரும் குத்துற கடியாக இருக்கிறாங்க, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன், எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை இங்கே செய்யலாமா? நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ், கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க, கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட்டே காணாமல் போச்சுப்பான். இதே கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் இதற்கு முன்பு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட்டை காணார் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அரசியலுக்கு பேசுறதுக்கு ஈஸி. இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்கள், யூபியில் இப்போ காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கம்மியாக சொல்லிட்டேன், நீ அதிகமாக சொல்லிட்ட, கர்நாடகா எப்பராலேருந்து எஸ்கே பார்க்கலான்னு அவங்க பின்னாடி வர பார்க்குறாங்க. இதே காங்கிரஸ் மூணு மாநில எலெக்ஷனுக்கு பிறகு, ஏன் மூணு மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு தான் எங்கள் கோல். நாங்கள் என்ன சொன்னோம், நான்கு சாதிகள் தான் நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுறோம், அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க, அதன் பிறகு காங்கிரஸ் காஸ்ட் சென்சஸே பேசல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது. எழுபது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க, ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. துப்பாக்கி சுடும் போது தெரியாம அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க. அது மாதிரி கர்நாடகா லோக் ஆயிட்டா ஃப்ரெண்ட்லி ஃபைட், இது வந்து இந்த குத்து சண்டையில தெரியாம குத்துற மாதிரி வந்திருக்காங்க. இதெல்லாம் அடுத்த கட்டம் போறதா நான் பார்க்கல. பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்க வந்து லோக் ஆயிட்டா ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க. லோகாயுக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோகாயுக்தாலும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்பொழுது கைது பண்ணுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இது நம்ம ஆள்றா, திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம், ஏதோ வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும், கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்க. இல்லை பிஜேபிக்கு லோகாயுக்தாக்கு என்னென்ன சம்பந்தம், அது பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேன்னா, அதனால தான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்கிறேன். இரநூறுவான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஆட்சியிலே அங்கே காங்கிரஸ் இருக்கு. லோகாயுக்தா என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்டன்ட் பாடிம்பாங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. எங்கள் எதிர்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு, சித்தராமையா சார், சித்தராமையா சார், இந்த கோயம்புத்தூரில் வந்து பைந்தமிழ் பாடின்னு ஒரு தம்பி இருக்கான், லோகாயுக்தா அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா? இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான். பாருங்க, இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம். கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க, நீதி வந்து வெல்லவில்லையாம். ஏன்னா இதே கம்யூனிஸ்டுக்காரனுங்க, நீங்களாம் கம்யூனிஸ்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடும். கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், நாங்கள் நீதிக்காக நிற்போம், ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ பாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா உன்னை எம்எல்ஏ கிளம்பி வருவார், அதுக்காக வேலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டத்துக்கு தான் தமிழ்நாட்டில். அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துருக்காரு சேர்ல, இந்த சேர் விட்டு நாமல் எந்திரிக்கூடாது. இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு. இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்?
எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க. வேற என்ன நீங்க என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேக்குறீங்க. ஆ நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோங்கன்னா, நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே, நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கோம். முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, பிரஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, ரோட்ல ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது. ஏன் நாங்க வந்து டாஸ்மார்க்கு 3/4 டாஸ்மார்க்கை மூடணும், தள்ளுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம். எங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க நேரம் கொடுத்தாரா? நேரம் கொடுத்தாரா? நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும்? நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும்? அதனால எல்லா இடத்தையும் அழுத்தம் கொடுக்குறோம்ல. ஆனா இது வந்து கட்சியில கொண்டாடப்படுது, ஒரு புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸியில முதலமைச்சரை போய் சந்தித்து தான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்ற தயாரா இல்லை. இது எல்லாமே ஜனநாயகத்துல, இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான், இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான், பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டத்துக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். ஆனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது, அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களை முதலமைச்சர் மதிக்கலைன்னா நாங்கள் முதலமைச்சரை மதிக்க போகிறதில்ல, தெளிவாக இருக்கும். ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை 2 முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருந்தாலேயே நாங்கள் எங்கே போய் நிற்கணும்? என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல. நாங்கள் கம்யூனிஸ்டோ விசிக்கவோ கிடையாது, நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது, கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி. அப்படிலாம் போய் கூடி கூடியெல்லாம் முதலமைச்சர் முறை நிற்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும்? நான் தெரியாம கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு போன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும், அவ்வளவுதான். அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி 2 பஜ்ஜி 2 போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃபிளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர். அவர் சொல்லுவார், எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம், இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க. அண்ணே இது எப்படி? நானே ஒரு திமுக கார ஒரு இடத்துல தொலைட்டு இருந்தான். நான் தம்பியை கேட்டேன், என்னப்பா தொலைட்டு இருக்கேன், ஆனால் சாவியக்கா நானே இங்கே ஏன்ப்பா தொலைவர, சாவி எங்கப்பா தொலைச்சேன், சாவியை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சேன், இங்கே ஏன்ப்பா தொலைறேன், லைட் இங்கே தானே இருக்கு. அது மாதிரி தான் இது. மேகதாத்துவனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும், எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலாவக்கூடாது. முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறாரு. கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க? இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுண்ணே, சும்மா எல்லாம் டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா? தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும், அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிடும்.